நெல் நேரடி விதைப்பு முறை காட்சிகள். சொல்லுங்க ஐயா. நாத்து எடுக்க வந்து பத்து ஆளுக்கு அஞ்சு பண்ணிக்கோ. சரிங்க ஐயா. நேரத்துக்கு இருபது ஆளுக்கு வந்து மூணு மூணாயிரம் சாப்பாடு செலவுக்கு. இது அது ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வாங்கலாம். உரங்குது நம்ம ஓட்டத்தில் வந்து ஒரு லாபம் இல்லை தான் லாபம். சரிங்க ஐயா. இப்போ இது மூலயமா இப்போ எந்த மெத்தடில் இந்த மாதிரி இது செய்கிறீங்க இந்த நேரடி நெல் விதைப்பு முறை? இப்போ வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பம். சரிங்க ஐயா. இந்த வேலை வந்து இப்போ தான் தொடங்கி இருக்குது. இது வந்து என்னுடைய மவுசில் வந்து பார்த்துக்கிட்டு தான் அப்புறமேட்டு எதையும் சொல்லலாம். அதாவது இது முதல் முறையாக செய்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஓப்பன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இதில் நம்ம அறுவடை பண்ணி பார்க்குற வேலைக்கு நம்மளுக்கு இதுக்கு அதுக்கு எவ்வளோ வந்து செலவு போக என்ன நம்மளுக்கு மேல் கொண்டது வருவாய் நிற்கிது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னாக்கா இதுதான் பயிர். இதுதான் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், செலவும் கம்மி. சரிங்க ஐயா. இப்போ இப்போ அந்த மிஷின் வச்சுருக்கீங்கள அந்த விதை நெல் போடுறது, அந்த மிஷினுடைய விலை என்ன எவ்வளோ ஐயா? ஏழாயிரம் ரூபா ஆகுதுங்களா? மானியம் எதுவும் எதுவும் இல்லைங்களா? மானியத்தில் போய் எடுக்க போனோம்னாக்கா வந்து அவர் கேட்கணும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. மானியத்தில் கூடுறாங்க. சரிங்க ஐயா. இப்போ கம்மியாக வரும், மானியத்தில் போனோம்னா கம்மியாக வரும். போய் எடுத்துனாலும் சரிங்க ஐயா. இப்போ ஐயா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை நெல் அதில் போடணும்? இது வந்து ஒரு 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 டப்பா ஒரு ஒரு கிலோ. சரிங்க. ஒரு மரகா நெல், ஒரு மரகா நெல் பிடிக்குதுங்களா? ஒரு ஒரு இதுவும் இப்போது நாலு ஹோல்ஸுனும் போது நாலு உருளைனும் போது நாலு மரக்கா பிடிக்குதுங்களா? டப்பா ஒரு ஒரு லிட்டரு, ஒரு ஒரு லிட்டரு டப்பா, ஒரு லிட்டரு டப்பாங்களா? அப்படின்னும்போது இப்போ என்னாச்சு, நாலு டப்பா மூணு டப்பா வந்து ஒன்று நாலு கிலோ வருது நாலு டப்பானா? ஏன்னா ஒரு லிட்டரு கணக்கில் அவங்க கொடுத்துருக்கான். அப்போனா நாலு டப்பா நம்ம சரிங்க. இப்போ அது எப்படிங்க ஐயா ஓப்பன் பண்ணி போடுவீங்க? அதில் ஓப்பனர் இருக்குங்களா? ஓகேங்க ஐயா. ஓகேங்க. அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொட்ட வேண்டியதுதான். கரெக்டாக வந்து கப்பை மூடணும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இப்போ ஓகே. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா களை எடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா? களை எடுத்து தான் ஆகணும். நடவு வேலை இல்லை, நாற்று எடுக்கிற வேலை இல்லை. இப்போ அந்த கணக்கு வந்து இதில் செலவு நம்ம கணக்கு காமிச்சிக்கிற மாதிரி ஒரு முறை செலவு. ஆனால் இது எத்தனை வருஷம் வரைக்கும் ஐயா இந்த மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? நம்ம வச்சுங்கிற மாதிரி தான், நம்ம பராமரிப்பு பொறுத்து தான். நம்ம வந்து ஓட்டிட்டியா அப்படியே ஓரம் கட்டு, யாருக்கும் இதில் ஒன்றும் தேஞ்சு போடுறது அதிகம் கிடையாது. தேவை பொருள் அப்படியே சுலாக போகுது, சுலாக வருது. சரிங்க. 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 சரிங்க ஐயா. இப்போ இப்போ வரைக்கும் செலவு எவ்வளோ ஐயா ஆயிருக்கு? உழவு ஓட்டந்து சேடலாம் இப்போ இது. சரிங்க. சரி சரி. ஓகே ஓகே. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி சரி சரி. எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ இது இப்போ மொத்தம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்குள்ள இருக்குங்களா? எது இது மட்டும் வந்து ஒன்று நாற்பது. தண்ணி வசதிலாம் இருக்குங்களா? சரிங்க ஐயா. இப்போ இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? சரிங்க ஐயா. நன்றி.